வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு சாமி ஸ்கொயர் படம் ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த படத்தை ஒரு வீரா நம்ம பார்க்க போறோம். இந்த படத்துல ரொம்ப பெரிய கேஸ்டிங். ஸோ அதில் முக்கியமான கேரக்டர்ஸ் உங்களுக்கு சொல்லிடுறேன். நம்ம விக்ரம் சார் இருக்காரு, அப்புறம் நம்ம ஐஸ்வர்யா ராஜேஷ், கீர்த்தி சுரேஷ், பாபி சிம்மா மற்றும் சூரி இவங்களாமே நடிச்சிருக்காங்க. இப்போ நம்ம இந்த படத்தோட ரிவியூக்குள்ள போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த படத்தோட டைட்டில் போடுறாங்க இல்லையா, டைட்டில் போடும்போது நம்ம சாமி படம் இருக்கு இல்லையா ஃபர்ஸ்ட் படத்தோட, அந்த படத்தோட ஹைலைட்ஸ் எல்லாமே போட்டு காமிக்கிறாங்க. இந்த படத்தோட டீமே வந்து பார்த்தீங்கன்னா டிசைட் பண்ணியிருப்பாங்க போட்டுருக்கு. ஸோ இந்த படம் ரிலீஸ் ஆகி ரொம்ப வருஷம் ஆச்சு. ஸோ மக்கள் எல்லாம் மறந்துருக்கிற சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு ரீகேப் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் இந்த படத்தோட ஸ்டார்டிங். இந்த படத்தை நீங்கள் ஏன் தியேட்டரில் போய் பார்க்கணும்னு கேட்டிங்க அப்படின்னா, வேற ஒன்றும் இல்லை, நம்ம ஹரிசன் டேரக்ஷனில் ஆக்ஷன் பாக்ஸில் எப்படி இருக்குங்கிற அளவு தெரியும் இல்லையா, அது ஒரே ஒரு ரீசன் தான். ஸோ இந்த படத்துலேயும் அதே அளவுக்கு நம்ம வந்து நம்ம ஆடியன்ஸை ஹரி வந்து பார்த்தீங்கன்னா திருப்திப்படுத்திருக்காங்க சொல்லுவோம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து இந்த படத்தோட கூஸ் பம்ஸ் மூமெண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்டார்டிங்கில் நம்ம பாபி சிம்மா இருக்கார் இல்லையா, அவருக்கு வந்து ஒரு இன்ட்ரடக்ஷன் வச்சுருப்பாங்க. அதில் எல்லாத்தையும் ரத்தம் தெரிக்க தெரிக்க ஸ்கோல்ற சீனாக இருக்கட்டும், அது ஒரு கூஸ் பம்ஸ் மூமெண்ட்ஸ். அப்புறம் முக்கியமான கூஸ் பம்ஸ் மூமெண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சாமி ஒன் படத்தில் வரும் இல்லையா, ஒரு சாமி, ரெண்டு சாமி, மூணு சாமி அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் ஆறு சாமின்னு முடிப்பாங்க இல்லையா, அந்த டயலாக் கூட சேர்த்து இன்னொரு வேர்டு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியிருக்காங்க. அது ஒரு முக்கியமான கூஸ் பம்ஸ் மூமெண்ட்ஸ்னு சொல்லணும். இதுக்கு அடுத்தது போலீஸ் இல்லை பொருணிக்கி அப்படின்னு சொல்லுவார் இல்லையா, இந்த சீனும் ரொம்ப ரொம்ப முக்கியமான கூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட்ஸ் இந்த படத்துலயே வச்சு. அப்புறம் இந்த படத்தில் நடிச்சிருக்க நம்ம ஹீரோ வாட்சியும் விக்ரம், அவருக்கு நம்ம நடிப்பு சொல்லி தருங்க அவசியமே கிடையாது. இந்த படத்துலையும் நடிச்சிருக்காரு அவரு. அப்புறம் அடுத்தது நம்ம ஐஸ்வர்யா ராஜேஷ், இவங்க யார் படம்லாம் நடிச்சிருக்கோம் உங்களுக்கு தெரியும்ல, நம்ம திரிஷா அமர்ந்து இருப்பதுதான் இந்த படத்துல ஐஸ்வர்யா ராஜேஷ் மாமி நடிச்சிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு ஸ்க்ரீன் ஸ்பேஸ் ரொம்ப கம்மி தான். அந்த ஸ்க்ரீன் ஸ்பேஸ் கம்மியாக இருந்தாலும் அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்து பார்த்துருக்கேன். பட் அவங்களுக்கு ஸ்க்ரீன் ஸ்பேஸில் ஸ்க்ரீன் ஸ்பேஸும் கொடுக்கல, இம்பார்ட்டன்ஸும் கொடுக்கல இந்த படத்தில். ஆனால் பட் படம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் அவங்க ரோல் முடிச்சதுக்கப்புறம் இந்த அளவுக்கு கொடுக்குறது தான் பெட்டர்னு எனக்கு தோணுச்சு. இதுக்கு அடுத்து நம்ம கீர்த்தி சுரேஷ், இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் ரொம்ப ஒப்பியாக இருந்தாங்க, அதாவது எப்பவுமே ஒப்பியாக தான் இருப்பாங்க. இந்த படத்துல ரொம்ப ரொம்ப பொப்புலியா இருந்தாங்க. அதுக்கடுத்தது நடிகரத்துல படத்துல நடிச்ச கீர்த்தி சுரேஷ் தானோ இவங்க அப்படின்னு சொல்லி பார்க்குற அளவுக்கு நடிப்பு கொஞ்சம் சொல்லப்படா இருந்துச்சு. அப்புறம் கீர்த்தி சுரேஷ் பத்தி இந்த படத்துல முக்கியமா சொல்லணும்னு பாத்தீங்கன்னா, உண்மை பார்த்தா நெஞ்சில் புது டியூன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாங் ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க இல்லையா, அந்த சாங்கில் சும்மா அனல் பறக்கிற மாதிரி டான்ஸ் ஆடிருக்காங்க, அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இவங்க இந்த அளவுக்கு டான்ஸ் ஆடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இப்படி கையை வச்சு மெய்மார்ந்த தியேட்டரில் பார்த்துட்டு இருந்தாங்க, அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு அவங்க டான்ஸ். அடுத்தது நம்ம சூரி, இப்போ தான் எனக்கு சிரிப்பு வருது, அவர் படத்தில் வந்து அவர் காப்பி பண்ணுற இடத்துல என்ன தெரியுமா எனக்கு சிரிப்பு வரல, அதாவது ஒரு சில இடத்தை ஒத்துருப்பார் இனிமேல் எனக்கு சிரிப்பு வரல, அதுதாங்க உண்மை. அவ்வளோதான் சூரியோட கேரக்டரைசேஷன் இருந்துச்சு, அவரோட காமெடியும் இருந்துச்சு. அடுத்தது நம்ம தேவிஸ்ரீ பிரசாத் மியூசிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் நார்மலாகவே வந்து பார்த்தீங்கன்னா டப்பு தும்பு டப்பு தும்பு நடிச்சு வச்சிருப்பாரு இல்லையா, அதே மாதிரி தான் இந்த படத்தையும் வந்து ஸ்டார்டிங்லேருந்து வேலை சர்வீஸுமாக தாரமாக அடிச்சு வச்சிருக்காருன்னு சொல்லுவோம். அப்புறம் இவர் இந்த படத்தில் ஆக்ஷன் பாக்ஸ் கொடுத்து மியூசிக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த இவர் கொடுத்துருக்காரு இல்லையா மியூசிக், அந்த மியூசிக்னாலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த சீன்ஸோட தரம் வந்து ஒரு 5% உயர்ந்திருக்குன்னு தான் நம்ம சொல்லணும். அந்தளவுக்கு வந்து நம்ம தேவிஸ்ரீ பிரசாத் வந்து அவரோட ஒரு உரத்தை முடிச்சு போயிருக்காரு. இதுக்கு அடுத்தது இந்த படத்தோட ஸ்டார்டிங்லேருந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோவாகவே போயிட்டு இருந்துச்சு, ஃபேமிலி லவ்வு சார்ந்த போகிறது இங்கே போகிறது சுற்றி 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 காமிச்சிட்டே இருந்தாங்க. ஒருவேளை நம்ம வந்து வேற ஏதோ படத்துக்கு வந்துட்டோமோ, ஹரி படத்துக்கு வராமல் வேற ஏதோ படத்துக்கு போய் வந்துட்டோமோ அப்படிங்கிற மாதிரி ஃபீல் கொடுத்துட்டு இருந்துச்சு. பட் இந்த இன்டர்வல் பிளாக் வரும் இல்லையா, இந்த இன்டர்வல் பிளாக் சிக்ஸ் பிளாக் சீன்லேருந்து தான் அந்த பாசிட்டிவ் ஆரம்பிச்சிது, சரி 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 போக ஆரம்பிச்சிது. அப்புறம் தான் எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சா, இது ஹரி படம் தப்பா அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு நம்பிக்கை எனக்கு கொடுத்துச்சு. இதுக்கு அடுத்தது இந்த படத்தை ஓவராலாக பார்த்தோம்னா ஃபேமிலியோட போய் படத்தை பார்க்கலாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக பார்க்கலாம். பட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவல் பார்த்தீங்கன்னா அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவல் வந்து கொஞ்சம் கம்மி தான் நம்ம சாமி ஒன் படத்தை கம்பேர் பண்ணும்போது. ஏன்னா அந்த படத்தில் செம்ம ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் மூவி ப்ளஸ் ஆக்ஷன் பிளாக் மூவியாக தான் இருந்துச்சு இல்லையா, ஆனால் இந்த படத்தில் இந்த விஷயத்தை மிஸ் பண்ணியிருக்காங்களோ எனக்கு தோணுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஆக்ஷன் பிளாக் படத்தை விரும்பி பார்க்கணும்ல நீங்க, ஆமாம் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா நீங்கள் தாராளமாக இந்த படத்தை போய் பார்க்கலாம், உங்களுக்கு 100% சாட்டிஸ்ஃபேக்ஷன் தரக்கூடிய இந்த ஒரு படம் தான் அது. ஜென்ரல் ஆடியன்ஸ் இந்த படத்தை தாராளமாக போய் வந்து பார்க்கலாம், அதுவும் ஒரு டைம் பார்த்துட்டு ஒரு ஒருத்தான முடியும்னு சொல்லலாம்.
அப்புறம் ஓவரால் நான் படம் பார்த்து நான் ஃபீல் பண்ண விஷயம் என்னன்னா அவுட் ஆஃப் ஃபைவ் ஒரு 2.3 2.5 வரைக்கும் கூடலாம் தோணுச்சு. அந்த வரைக்கும் தான் கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இந்த படத்தை பார்த்துட்டு படம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இன்னும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எனக்கு கொஞ்சம் என்கரேஜ்மெண்ட் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.